ஹாய் இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் எல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணும் உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம ஸ்டார்டிங்லருந்தே என்ன மாதிரியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணால் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஜேர்னியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஒவ்வொரு டைம்லேயும் அதாவது ஓவலேஷனுக்கு இல்லை இம்ப்ளான்டேஷனுக்கு இல்லை ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் நம்மளோட உடம்புல நிறைய நியூட்ரிஷன் இல்லை எனர்ஜி இதெல்லாமே நமக்கு தேவைப்படும் அண்ட் ப்ள ப்ளஸ் வந்து ரத்த ஓட்டமும் அதிகமாக தேவைப்படும் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நமக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஓவலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடக்காது நடக்க மாட்டுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹார்மோன் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும் ஹார்மோன் நார்மலாக இம்பேலன்ஸ் ஆனாலே நமக்கு பீரியட் வந்து ரெகுலராக இருக்க பீரியட் கூட இர்ரெகுலராக மாறுற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் எல்லாத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது செகண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிற உங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிருக்கும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து அடிக்கடி ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய அதாவது மோஸ்ட்லி வெளியே வாங்கி சாப்பிடாமல் வீட்டிலையே செய்யக்கூடிய ஆயில் ஃபுட்னாலும் கொஞ்சம் கம்மியான அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் என்ன அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது பதப்படுத்தப்பட்ட பொருள் இந்த மாதிரி இருக்க ஃபுட்டை எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளோட ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து சோடா கலந்த ஜூஸ் வந்து குடிக்கிறது அதாவது சோடா தனியாக குடிக்கிறது இல்லை சோடா மிக்ஸான ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இந்த மாதிரியான ஜூஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் நீங்கள் வந்து ஜூஸ் மேக் பண்ணி குடிக்கலாம் அப்போ கூட நீங்கள் வந்து சுகர் சேர்க்காமல் ஃப்ரூட்லேயே ஒவ்வொரு ஃப்ரூட்லேயுமே சுகர் கண்டென்ட் இருக்குது ஸோ அதுவா அது மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட் இப்போது நீங்கள் பால் குடிக்கிறீங்க ஓகே அந்த பால் கூட ஃபுல் ஃபேட்டுன்னு சம்டைம்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல அது வந்து வாங்காதீங்க அதுக்கு பதிலாக லோ ஃபேட் இருக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கிறப்போ தான் நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சி வெடித்தலுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால உங்களுக்கு சரியாக ஓவலேஷனோ இல்லை சரியாக உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனோ நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது போக வந்து ரா எக் அதாவது அவிக்காத முட்டை பச்சை முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை முட்டை சாப்பிட்றது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து சேஃப் இல்லை ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ அது மாதிரி டீ காஃபி வந்து அடிக்கடி எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து நல்லாவே கம்மி பண்ணுங்கள் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் நாலு டைம் குடிக்கிறீங்க இல்லை ரெண்டு டைம் குடிக்கிறீங்கன்னா அது ஒரு டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு டைம் தான் கொடுப்பீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக நீங்கள் வந்து ஓவலேஷன் ப்ரெக்னன்சி இம்ப்ளான்டேஷன் இந்த மாதிரி யோசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹார்மோனுங்கிறப்போ நமக்கு வந்து ப்ரொஜஸ்டான் ஈஸ்ட்ரோஜான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஹார்மோன் வந்து நமக்கு இந்த ப்ரெக்னன் பிரெக்னன்சி ஜேர்னியில் தேவைப்படும் இந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறப்போ நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடந்திருக்கலாம் ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பான இம்ப்ளான்டேஷனுக்கு போகிறப்போ அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக உள்ள போய் அந்த கரு பதியாமல் இல்லை வேற ஏதோ எக்கில் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துனால கூட உங்களுக்கு வந்து பீரியடாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் யோசிங்க ஏன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம வந்து பேபிக்காக இதெல்லாம் கூட நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான குழந்தையாக பிறப்பாங்க நமக்கு முக்கியமே ஆரோக்கியமான குழந்தைங்கிறது தான் ஸோ ப்ரெக்னன்சி சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான குழந்தையா அது பிறக்க அவங்க பிறக்கிறதுக்கும் நமக்கு வந்து தேவையான ஃபுட்டை மட்டும் எடுத்துட்டு மற்ற ஃபுட் எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் பின்னாடி முன்னாடி கூட நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்